வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனி காலை வணக்கம். இது நம்ம யோகா ஆஃப்டர் 40 அடுத்த வீடியோ. நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ஆசனம் வந்து அஷ்ட வக்ராசனம். இது வந்து ஆம் பேலன்சிங் ஆசனம், கொஞ்சம் கஷ்டமான ஆசனம். நீங்கள் கண்டிப்பாக புதுசாக ஆசனம் செஞ்சிட்ருக்கீங்கன்னா இந்த ஆசனம் செய்யவே வேண்டாம். ஒரு சரியான ப்ராக்டிஷனரோட மட்டும் இந்த ஆசனத்தை செய்யுங்க. இல்லை நீங்கள் யோகா செஞ்சு ரொம்ப நாளாக செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடம்பு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து தனியாக ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் கூட யாரையாவது ஒருத்தர் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆசனத்துக்குள்ளே போகிறோம். இப்போ வலது கால் எடுத்து இந்த தோல் மேலே வைக்கிறோம், தோள்பட்டை மேலே வைக்கிறோம். வச்சு கால் பாதம் வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி போஸ்டில் கைகள் ரெண்டும் கைகளை விரித்து வச்சுக்கிறோம். விரித்து வச்சு இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ அப்படியே மேலே புஷ் பண்ணி மேலே எந்திரிக்கிறோம். பாருங்கள், எந்திரிச்சிட்டோம். இப்போ இந்த காலை லாக் பண்ணுறோம். லாக் பண்ணி சைடில் கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு இப்போ முழங்கைகளை வந்து லேசாக வடித்து உடம்பை வந்து முன்னாடி கொண்டு வரோம். இதுதான் அஷ்ட வக்ராசனம். இது வந்து 8 ஆங்கிள் போஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது கொஞ்சம் கஷ்டமான ஆசனம், ஆம் பேலன்சிங் ஆசனம். உடம்போட வெயிட் பூரா ரெண்டு கை முழங்கைகள் வந்து தாங்கிட்டுருக்கும். இது அப்படியே எவ்வளோ நேரம் மெயின்டைன் பண்ண முடியுதோ அவ்வளோ நேரம் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கு பண்ண போகிறோம். இப்போ வலது காலில் பண்ண மாதிரி அதே இடது கால், இடது காலை தூக்கி இடது தோள்பட்டையில் வைக்கிறோம். கைகள் நல்லா ஊனிக்கிறோம். காலை லாக் பண்ணிக்கிறோம். ஓகே, ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பண்ணது வந்து அஷ்ட வக்ராசனம். இது வந்து உண்மையாலுமே கஷ்டமான ஆசனம் தான். எவ்வளோ நாள் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலும் இது செய்கிறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா தைரியமாக இந்த ஆசனத்தை செய்ய முடியும். ஓகே, இப்போ இதனோட பலன்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பண்ணது வந்து அஷ்ட வக்ராசனம். இது வந்து உண்மையாலுமே கஷ்டமான ஆசனம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நீங்கள் வந்து தனியாக ட்ரை பண்ண வேண்டாம், ஒரு ப்ராக்டிஸ்னோட ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப நாள் யோகா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இதோட பலன்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து உடம்போட வெயிட் போகிறவங்க கையில் தாங்கி நிற்க போகிறோம். 8 ஆங்கிள் போஸ் பண்ணுறப்ப அப்போ இந்த ஆர்ம்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த முழங்கை பகுதிகள் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். தோள்பட்டைகள் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்புறம் வயிற்றுப்பகுதியோட மசில்ஸ், அதாவது தசைகள் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் கிடைக்க ஆரம்பிக்கும் இதில். அதே மாதிரி இன்னர் தைஸ், தொடையோட உள்பகுதியில் இருக்கிற மசில்ஸ் வந்து அதுவும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், ஷேப் கிடைக்க ஆரம்பிக்கும். குளகுளன்னு இருக்கிறதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஷேப்பாக வரும். ஸோ இதுதான் வந்து இதோட முக்கியமான பலன்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து பேலன்சிங் கிடைக்கும். மென்டலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஆசனங்கள் ஆம் பேலன்சிங் ஆசனம் செய்கிறப்ப, ஏன்னா ஆம் பேலன்ஸில் உங்களுக்கு ஆமை பேஸ் பண்ணி எல்லா உடம்பையே நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்கிறீங்க. ஒவ்வொரு போஸ்டில் நிற்கிறப்ப உங்களுக்கு வந்து மென்டலாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆவீங்க. ஸோ இந்த ஆசனத்தை தொடர்ந்து பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தொடர்ந்து பண்ணுங்கள். இதன் பலன்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம யோகா ஆஃப்டர் 40 சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.